எங்கள் தலைவர் பலாகனை பார்த்தா ஒன்றே ஒன்று கேட்க தோன்றுகிறது, ஒன்றே ஒன்று கோபத்தோடு கேட்க தோன்றுகிறது, அண்ணா என் இனத்தை காத்த அண்ணா, எம் சாமி போல காத்த அண்ணா, எங்கள் தம்பி பாலச்சந்திரன் உடலிலே இரண்டு குண்டு ஐந்து குண்டுகள் பொறிக்கப்பட்டு தைக்கப்பட்டு இறந்து கிடந்தானே, அப்படி கிடந்த போது எங்கள் அண்ணனை பார்த்து எங்கள் தலைவனை பார்த்து கேட்க தோன்றியது, நீ கொஞ்சமேனும் சுயநலத்தோடு இருந்திருக்கலாமே, எங்கள் தம்பி இறந்திருக்க மாட்டானே, சுயநலம் என்ற ஒன்றே இல்லாத காரணத்தினால் எங்கள் தம்பி பாலச்சந்திரனை இறந்து விட்டோமே என்று கேட்க தோன்றுகிறது. அப்பேற்பட்ட தலைவர் நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள். உலகில் எந்த வரலாற்றும் இல்லை, எந்த வரலாற்றும் இல்லை, உலகில் பெரும்பெரும் தலைவர்கள் பெரும்பெரும் புரட்சியாக எவரும் இராணுவத்திலே தன் பிள்ளைகள் செத்ததாக வரலாறு இல்லை. ஆனால் நமது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் இராணுவத்திலே தன் பிள்ளைகளையும் சேர்த்து பலி கொடுத்தார். அப்பேற்பட்ட தலைவருக்குத்தான் தாய் தமிழகத்தை விழா எடுப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில ஆண்டுகள் அதற்கு மறுக்கப்படும், பிறகு பல்லாயிரம் ஆண்டுகள் தமிழ் என்ற தேசியம் இருக்கிறவரை அந்த தலைவனை மட்டும்தான் கொண்டாடும். அது சத்தியமாக எனக்கும் இன்றைக்கு தடை வைக்க தலைவர் எல்லாம் இல்லாது போகிற போது அவர்களுக்கு இரண்டு நாள் கூட அங்கு அனுசரிக்கப்பட போறதில்லை. எப்பேற்பட்ட தலைவர் நமது தலைவர். விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று பழி சுமத்துறாங்க. எப்பேற்பட்ட ஒழுக்கச்சீலர்களாக கண்ணியம் மிக்கவர்களாக நேர்மை மிக்கவர்களாக புலிகளை நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள் வளர்த்தார் என்பது தெரியுமா? இந்தியாவிலிருந்து அனிதா பிரதாப் என்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் இலங்கைக்கு செல்றார், அவரை பிரபாகரன் அவர்கள் சந்திப்பதற்காக செல்றார். அப்படி செல்கிற போது இப்போது பொழுது இருட்டாகிவிட்டது, இன்றைக்கு இரவாகும் போது தெரிகிறது இப்போது தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திக்க முடியாது, நீங்கள் காலை சந்திக்கலாம் என்று சொல்லி விடுதலை புலிகள் அவர்களை ஒரு அறையில் தங்க வைக்கிறார்கள். ஒரு அறையிலே பத்திற்கு மேற்பட்ட ஆண் விடுதலை புலிகளுடன் அனிதா பிரதாப் என்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் தங்குகிறார். தஞ்சிவிட்டு அடுத்த காலை அந்த அனிதா பிரதாப் என்ற பெண் பத்திரிகையாளர் பேச்சு அளிக்கிறார். நான் பத்திற்கு மேற்பட்ட ஆண் விடுதலை புலிகளுடன் தங்கினேன், என்னை ஒரு மரக்கட்டை போலதான் புலிகள் பார்த்தார்கள், அவர்கள் பார்வையில் கூட தவறாக இருந்ததாக நான் உணரவில்லை, இந்தியாவில் இருந்ததை விட பாதுகாப்பாக புலிகளின் பல பக்கத்திலே இருந்தேன் என்று பேட்டி கொடுத்தாங்க. நாங்க சவால் வரோம், இந்த நாட்டில் இருக்கிற ராணுவத்தை கூப்பிடுங்க, அந்த ராணுவத்தோடு ஏதாவது ஒரு நேர்மை மிக்க ராணுவத்தினோடு ஒரு மணி நேரம் இந்த நாட்டில் இருக்கிற தலைவர் பெருமக்களின் எவராவது ஒருவரை மனைவி அனுப்பி வைங்க பார்ப்போம், சாத்தியப்படுமா? இந்திய ராணுவத்திற்கு போயண்ணே, இந்திய ராணுவம் சிறப்பாக சண்டையிடும், இந்திய ராணுவம் சிறப்பாக எதனை வீழ்த்தும் என்றா பேசலாம் இல்லையே? இந்த ராணுவத்துக்கு பெயர் வாங்கி கொடுத்ததே மிலிட்ரி சரக்கு தான், என்ன ராணுவத்தையும் தானே சொல்றான், ஒன்றே தான் சொல்றான், மாப்பிள்ள வந்திருக்காது மிலிட்ரி சரக்கு கூட வந்திருக்காரு சொல்றேன். அப்படி மதுதான் இந்த ராணுவத்திற்கே அடையாளமாக காணப்படுது. ஆனால் உலகில் எந்த ராணுவத்திலும் இல்லாத வகையிலே மதுவை தடவித்தார் எங்க தலைவர் பிரபாகர். போதைப்பொருள் அனுமதி இல்லை ஒரு ராணுவத்திற்கு எங்காவது நடக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட தலைவர் பிரபாகர் என்பதாலே அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நாங்க நினைச்சு பாருங்க, காங்கோ என்ற நாட்டுக்கு அமைதி காக்கும் பணிக்காக இந்திய ராணுவத்தை அனுப்புறாங்க, இந்திய ராணுவ வீரர்கள் அனுப்புறாங்க, அனுப்பிவிட்டு அங்கே ராணுவம் தங்கிறது, இந்திய ராணுவம் தங்குது, தங்கின பிறகு அங்கே சில நாட்கள் இருந்து விட்டு ராணுவம் இங்கே இந்தியாவுக்கு திரும்புது, திரும்பிய பிறகு அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறது, பிறக்கிற குழந்தைகள்லாம் இந்திய சாலையிலே இருக்குது. காம் என்று பார்த்தா இந்திய ராணுவம், அமெரிக்காக்கிற பணியை அனுப்பு போட்ட இந்திய ராணுவம் அங்க இருக்கிற பெண்களிடத்தை பாலியல் முறையிடத்தை ஏற்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது இந்திய ராணுவத்து மேல. இப்ப ஒரு மூன்று மாத காலத்துக்கு முன்பாக பாகிஸ்தான் பெண் ஒருவரின் போடு பழகிய இந்திய ராணுவர் பேஸ்புக் முகநூலில் பழகியதோடு அந்த அந்த பெண்ணின் நிர்வாண ஆபாச படங்களை பார்த்து அந்த படங்களுக்காக இந்திய ராணுவ ரகசியத்தை விட்டா என்று செய்தி வருது. இதனால் வரை அன்பு மக்களே, புலிகளை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று பழி சுமத்துகிறார்களே, புலிகள் என்றாலே பாசிஸ்டுகள் என்று பேசுகிறார்களே, இதனால் வரை புலிகள் மீது சிங்கள ஆணவ பெண் யார் ஒருவரை அவன் தாவணியை புலிகள் தொட்டு இழுத்தார்கள் என்ற செய்தியை வரலாற்றில் படித்ததுண்டா? புலிகள் மீது பாலியல் முறையாளர் என்ற குற்றச்சாட்டை வைப்பதற்கு எவ்வளவு வைக்க முடியுமா? இல்லையே இல்லையே. அங்கு நடந்த போர் சிங்கள மக்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான போர் அல்ல, மாறாக சிங்கள ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்குமான போர். அந்த போரானது சிங்கள ராணுவத்திற்கும் புலிகளுக்குமாக இல்லாது
சிங்கள மக்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு நான் உடலெங்கும் எழுதியாக அகதியாக ஒவ்வொரு நாட்டிலும் ஓடுவேனே. அப்படி ஓடுற போது அகதியாக எழுதியாக அங்கீகரிக்காது இருக்கிறானே. என்னை ஆனாது போலே அலையவிடானே. அதே போல உடலெங்கும் பரவியிருக்கிற நாடுகளுக்கு எல்லாம் அகதியாக எழுதியாக சிங்களம் போயிருப்பான். போர் சிங்கள மக்களுக்காக இருந்துச்சுன்னா, ஆனால் நமது தலைவர் மனிதநேயமிக்க தலைவர் இல்லையா, கண்ணியமிக்க தலைவர் இல்லையா? ஒருபோதும் நம்பல, ஒருபோதும் நம்பல. இறுதி கட்ட போர் நடக்குது. போர் நடக்கிற போது கிட்டத்தட்ட புலிகளுக்கு அருகாமல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கள ராணுவம். அப்படி இருக்கிற போது தளபதிகள் எல்லாம் போய் தலைவரிடம் சொல்றாங்க, நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, சிங்கள ராணுவம் வந்து வந்துட்டு இருக்குது, அவங்கள நான் அடிக்கணும்னா பக்கத்தில் ஏரி இருக்குது, அந்த ஏரியை வெட்டி விட்டுட்டா அந்த ராணுவத்தை அடிச்சுட்டு போயிடும், ஏரி அந்த ராணுவத்தை அந்த சிங்கள ராணுவத்தை அடிச்சு போயிடும், அதுக்குள்ள நம்ம மீள் கட்டப்பு பண்ணி மாதிரி போர்ஷன் சேரலாம் என்று சொல்றாங்க. உடனே தலைவரை மறைக்கிறாரு, அந்த ஏரியை உடைத்து விட்டால் அது மண்ணை அழிச்சு போயிடும், மண் அடுத்த தலைமுறைக்கானது, அதை மாசுபட கூட விடக்கூடாது என்று சொல்லி அவர் தவிர்க்கிறாரு. இந்த போர் தோற்றாலும் பரவாயில்லை, இந்த மண் அடுத்த தலைமுறைக்கானது, இது மக்களுக்கானது, அதனை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற தலைவர் தான் இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்று பரிசு கொடுத்துக்கிறார். அதே போலத்தான் பல நிகழ்வுகள், பல நிகழ்வுகள். இந்தியாவிலிருந்து ஒரு அலைபேசி நிறுவனம் ஒரு செல்போன் நெட்வொர்க் கொண்டு போகுது, அங்கீளத்துக்கு போகுது. அப்படி போகிற போது தலைவர் பிரபாகரனை சந்திச்சு, நாங்கள் அலைபேசி கோபுரம் செல்போன் டவர் அமைக்கணும் என்று சொல்றாங்க. தலைவர் கேட்கிறாரு, செல்போன் டவர் வச்சா அந்த சிட்டுக்குருவி செத்து விடுமே என்று கேட்கிறாரு. அதற்கான அது சாகாமல் இருப்பதற்கான தொழில்நுட்பத்தை விரைவில் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்லி அந்த செல்போன் நிறுவனம் சொல்லுது. சொன்னபோது தலைவர் பிரபாகரன் பதிலுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் முதலில் அதனை சாகாமல் இருப்பதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து விட்டு இங்கு வாருங்கள், அதுவரை உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அனுப்புகிறாரு. சிட்டுக்குருவியை கூட கொல்லக்கூடாது என்று சொன்ன தலைவர் தான் உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்று பரிசுத்தது. அதற்கு காரணம் ஒருபோதும் தமிழன் நாடு அடைந்து விடக்கூடாது, அதற்காக அதில் தெளிவாக உலகம் இருந்தது. அங்கு நடந்தது வெறுமனே உள்நாட்டு போரில், அன்பு மக்களே குடிக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உள்நாட்டு போரில், அது மூன்றாவது உலகப்போ, உலகத்திற்கு பெரும்பாலும் அல்லாதிக்கு நாடுகளுக்கும் தமிழனுக்குமான போர் அங்கு கண்ணியத்தோடு நடத்தியது நம்ம தலைவர் பிரபாகரன் மட்டும்தான். நினைச்சு பாருங்க, தலைவர் பிரபாகரன் அவர்களை அழிக்க வேண்டும், இலங்கை இருக்கிற சிங்கள மக்களை அழிக்க நினைச்சிருந்தா ஒரு நாள் பத்தாது, ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இலங்கையே அழிஞ்சிருக்கும். ஆனா அவர்களுக்கு நோக்கம் இல்லை, சிங்கள மக்களையும் நேசிச்சார். அதற்கு சான்று அவர் சொல்றார், தலைவர் பிரபாகரன் அவர் சொல்றார், ஆதிக்க சிங்கள வர்க்கத்தால் பாதிக்கப்படுகிற பாட்டாளி உழைக்கும் சிங்கள வர்க்கத்தை நாம் தழுவிக்கொள்ள நாம் நேசக்கரம் நீட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்றார். அப்பேற்பட்ட தலைவரை தான் இந்த உலகம் பயங்கரவாதி தீவிரவாதி என்று மணி சமத்துகிறது. இந்த இனத்திற்கு தோன்றி இந்த இனத்தின் சொத்து தலைவர் பிரபாகரன் அவர்கள், அவர் இருக்கிறாரா இல்லையா அந்த கேள்வி, அந்த விவாதத்தில் நாங்கள் போகிறோம் போல. தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்தால் அவர் எனக்கு தலைவர், இல்லை என்றால் பிரபாகரனே எனக்கு இறைவன். அவரா முடியும் இப்ப ஒவ்வொரு தமிழனின் கடமை வெறுமனே தலைவர் பிரபாகரன் எப்போ வருவார், எப்போ தமிழினத்தை பெற்றுத்தருவார் என்று கேட்பதில்லை. ஒவ்வொரு தமிழனும் களத்தில் இறங்கி தமிழில் அடையதை போராடணும், தனி தமிழின் நாட்டை கைப்பற்றி அதை அடைந்து தலைவர் பிரபாகரனுக்கு சமர்ப்பிக்கணும். அதுதான் பிரபாகரனின் பிழை என்று சொல்லுகிறதுக்கான தகுதி. இன்னமும் சாதி பேசி மதம் பேசி நின்று கொண்டிருந்தால் இந்த இனம் வரலாற்றை வாழ்ந்ததற்கான அறிகுறியே எல்லாம் போயிடும். நினைச்சு பாருங்க, உலகத்தில் எந்த இடத்துக்கு வந்திருக்குது இப்படிப்பட்ட பிற குடும்பமை, சொந்த நிலத்து மக்களை வீதியை கூட்டி வைத்து நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பேச வேண்டிய இனிமான நிலை உலகத்தை நடந்து கொண்டது. சொந்த நிலத்து தாய்மொழியின் பெருமையை வேலை போர்த்தி கத்தி கமலை பேசி தெரிவிக்க வேண்டிய அவசியம் எந்த நிலைக்கு வந்தது நினைச்சு பாரு. எப்போது நம்ம இனம் சொந்தது, லட்சம் பேர் எப்போது சொத்தா, ஆதி காலத்தா, புராண காலத்தா, சங்க காலத்தா, இல்லையே வெறும் ஐந்து ஆண்டுகள், ஐந்து ஆண்டு கூட கிடக்கல. ஆனா நேயம் நானும் அதை கடந்து அதை மறந்து நிற்கிறோம். நினைச்சு உனக்கு இன்னைக்கும் சாதி பேச மும்பை என்ற மண்ணில், இந்த மண்ணில பிறக்கி வந்த மண்ணிலையும் தமிழன் வரலாற்றுல தோட்டது காரணம் தெரியுமா, சாயிதா. உலகில் உலகெங்கும் பரவிடக்கிற சிங்களம் வெறும் ரெண்டே கோடி தான், ரெண்டே கோடி தான் சிங்களன். ஆனா தமிழ் என்ற தேசியத்து மக்கள் 12 கோடி பேர்,
தாய் தமிழாசர் 8 கோடி பேர் இருக்கலாம். இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் 4 கோடி பேர் இருக்கிறார். உலகெங்கும் பரவி இருக்கிறான். அப்படி 12 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார். ஆனா சிங்கம் 2 கோடி தான். ஆனா 2 கோடி சிங்கம் பெருமாண்மையா இருக்கிறான். 12 கோடி தமிழ் தேசத்து மக்கள் நாம் சிறுபான்மையிலிருக்கு காரணம் என்ன? நீயும் நானும் சாதியா பிள்ளை ஒன்றுட்டோம். கல்ல அடிச்ச பள்ளம் படிக்கிறது இல்ல, பள்ளம் அடிச்ச கல்லை படிக்கிறது இல்ல, தேவன் அடிச்ச தேவந்தர் படிக்கிறது இல்ல, தேவந்தர் அடிச்ச தேவை படிக்கிறது இல்ல. நீ சாதி பேசுன முடிஞ்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. நினைச்சு பாரு, தஞ்சாவிலே வானர் இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில், அந்த கோயிலை கட்டின அந்த பாட்டன் ராஜாஜ சோழன். இன்றைக்கு இவ்வளவு தொழில்நுட்பங்க வளர்ந்த இந்த காலகட்டத்தில் கூட வெறும் 20,000 கிலோமீட்டரை கொண்ட பொருட்களை தூக்கி தான் கல்யாணம் இந்த தேன்ற பழுதுக்கு மேலும் கட்ட முடியும், தூக்க முடியும். எந்த தொழில்நுட்பம் இல்லாத ஆதி காலத்து 80,000 கிலோ என்ற பொருட்களை தூக்கி அந்த பெரிய கோலை கட்டினான் நமது பாட்டன் ராஜாஜ சோழன். உலகம் வியக்குது, எப்படி பெரிய பொருட்களை தூக்கி கல்ல அந்த பெரிய கோலை கட்டினான். உலகம் வியக்குது, உலகம் பிரமிக்குது, உலகம் அதிசயிக்குது, உலகம் தேய்க்குது, உலகம் ஆட்சி செய்கிறது. ராஜாஜ சோழனின் கலை திறமை, ஆனால் தமிழன் ஆட்சி செய்தான். ராஜாஜ சோழன் என்ன சாதி? செத்து போச்சு. தமிழாக பிறந்து சீனாவுக்கு சென்று தற்காப்பு கலையை போதித்தான் போதி தர்மன். அவனது தற்காப்பு கலையை கண்டு உலகம் வியந்தது, பிரமித்தது, திகைத்தது, அதிசயித்தது, உலகம் ஆட்சியது. எப்பேற்பட்ட தற்காப்பு கலை இது! யார் இந்த போதி தர்மன்? இப்பேற்பட்ட தற்காப்பு கலை போய்த்தானே, இவன் தற்காப்பு கலை எவ்வளவு அளப்பது என்று உலகம் சோதனை செய்தது, ஆட்சியது. ஆனால் தமிழன் அரசு இந்த வழக்கம் போல போதி தர்மம் என்ன சாதி? பறையா படையை செய்கிறார் செய்தான், நாசமாக போச்சு. வரலாற்றில் இந்த எண்ணம் விழுந்ததற்கான காரணம் இதுதான். நினைச்சு பாரு, இல்லத்தில் செத்து விழுந்தாங்க 100,000 தமிழர்கள். யாரே இவங்க தோழியாக நினைச்சிருப்பாங்க? எதுக்காக நினைச்சிருப்பாங்க? யாரே? ராஜபக்சேவா, கருணாநிதியா, ஜெயலலிதாவையா, காங்கிரஸையா, பாரதிய ஜனதாவையா? இல்லவே இல்லையே. உன்னையும் இணைந்தான், உன்னையும் இணைந்தான். நம்ம தாய் தமிழர்கள் 8 கோடி பேர் வெறும் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறாங்களே, எப்பேற்பட்டு நம்மளை காப்பாற்றி காப்பாற்றுவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாமே, நம்மளை கைவிட்டது அவர்தானே என்று நம்மளத்தான் பெரிய துரோகிய பார்த்திருப்பார். உண்மையிலே ராஜபக்சே விட பெரிய அரக்கு நீயும் நானும் தான், நீயும் நானும் தான். நினைச்சு பாரு, 100,000 உலகம் நம்மள செத்து விழுந்தவர். தமிழ்நாட்டில் எத்தனை திரையங்க முடிஞ்சிச்சு, இந்த இந்திய மண்ணில் எத்தனை போட்டம் கிடந்துச்சு, ஒண்ணும் இல்லையே. எத்தனை கேட்க விடுதல் முடிஞ்சிச்சு, எத்தனை மதுபான கடை முடிஞ்சிச்சு, எத்தனை விடுதலை இறங்கி போகணும், இல்லையே, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே. வழக்கம் போல வாண்டுகிட்டு இருந்தோம், வழக்கம் போல. நினைச்சு பாரு, ஒன்னா கற்பை செஞ்சு பார்க்க முடியுது உங்களால. ஒருவர் இருவரா, ஒருவர் இருவரா, ஒன்னே மக்கள் 100,000 பேர் செத்து விழுந்து போச்சு மொத்த இனமும். ஏன் அவன் புலிகளை மட்டும் அடிக்காம ஒட்டுமொத்த தமிழர்களை ஏன் அடிச்சான்? அவனுக்கு தெரியும், கடைசி தமிழன் இருந்தால் கூட அவனும் புலியாக போகப்படுவான் என்ற பயம். அதான் அடிச்சான். அவனுக்கு சொல்லணும், புலி அங்க மட்டும்டா, தாய் தமிழகத்தில் புலி என்று சொல்வதற்காவது நீ வரணும். வரலாற்று கடமை, விடுதலை என்பது தேசிய கடமை. இது ஒவ்வொருவருக்கும் பங்களிப்பு உண்டு என்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அந்த தேசிய கடமை ஆற்றாத எவனும் இனத்துரோகிதான். நினைச்சு பாரு, உனக்குன்னு தமிழ் என்ன இருக்குது? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஈழத்திறப்பன் தான் அகதி, அங்கே தான் எதிரி நினைச்சுட்டு இருக்க. ஆனால் தமிழ்நாட்டில் தாய் தமிழகத்தில் அவன் அகதிதான், எதிரிதான். சாந்தவேலி என்ற ஒரு ஐயப்ப பக்த சாமி கூட போறாரு. கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக கேளாருக்கு போறாரு. போகிற போது அங்க இருக்க மலையாளியை சேர்ந்த சகோதரர்களால் வெண்ணி தண்ணியை ஊத்தி கொலை செய்யப்படுறான். ஏன்? அவன் தமிழன் என்பதால. அதே போல ஒரு மாத காலத்துக்கு முன்பாக கர்நாடகாவில் எல்லைக்கு போறான், வனத்துறைக்கு போறான், எல்லைக்கு போறான். சேலத்திலிருந்து பழனி என்ற மீனவன் போகிற போது கர்நாடக வனத்துறை மண்டை பிளக்கப்பட்டு உடல் நிர்மாணப்படுத்தப்பட்டு அவன் பிறப்புறுப்பை அறுத்து பேசினான். எவ்வளவு வன்மம், எவ்வளவு கோபம் என்று பார்த்துக்க. யாரு? கர்நாடக சேர்ந்தவன் அடிச்சார். அதே போல ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆந்திராவுக்கு போன ஒரு கூலி தொழிலாகியே அவன் செம்மரக்கட்டையை கடத்த வந்துட்டான் என்று சொல்லி அவனை நிர்மாணப்படுத்தி சுத்தி 10 பேர் நின்று கட்டையை வச்சுட்டு அடிய கட்டி அடிக்கிறான். அவன் அம்மா வலிக்கிறே என்று கதறான். அதை கேட்க ஒரு நாதி இல்லை. அந்த காணொளி, அந்த வீடியோ நேத்துல உழவுது, ஆனாலும் உலகத்தில் எவரும் துடிக்கல. சுத்தி 10 பேர் கொண்டு ஒரு தமிழனை விமானப்படுத்தி அடிப்பது போல ஒரு நாயை 10 பேர் சுத்தி நின்று அடிச்சிருந்தா
இன்னைக்கு புழு கிராஸ் எல்லாம் துட்டி செழுந்திருப்பான். எப்படியாரா அவன் நாயை அடிக்கலாம் என்று வச்சிருப்பான். செத்து தமிழர் இல்லையா, நாம் நாயை விட இழிவானவர்கள் இல்லையா, அதால ஒருத்தரும் கண்டுக்கல. நினைச்சு பாரு, கர்நாடக அரசு சொன்னு கர்நாடகாவை சேர்ந்தவே நம்ம மேல வன்மத்தோடு நம்மள கொலை இருக்கலாம். தமிழ் என்ற ஒரே கிரணத்துக்காக பிறப்புறுப்பை அறுத்து கொலை அளவுக்கு வன்மத்தோட வச்சான். ஆனா அதே கர்நாடக சேர்ந்த அதே கர்நாடக சேர்ந்த மண்ணை சேர்ந்த ரஜினிகாந்துக்கு நீ மும்பை வந்து சங்கம் வச்சிருக்க, இது வெக்க கெடுதியா? நினைச்சு பாரு, நீ எங்க பேசிட்டோம் சாதி? தமிழ்நாட்டுல சாதி பேசுனியா? சரி பேசி தொலை. அங்க சீமன்றம் வச்சியா? பேசி தொலை, வச்சு தொலை. மும்பைக்கு வந்தியா? அடுத்தடுத்துக்கு வந்தியா? நாம் சொந்த உலகம், நம் தாய்மொழி தமிழ் என்று தமிழன்ல உண்டுதுன்னு இருக்கணும். இங்க வந்து சாதி சிங்கம் வச்சா அப்புறம் அடிக்கத்தான் செய்வான், அடிக்கத்தான் செய்வான். பாரு, இன்னமும் சாதி பேச ரெண்டு மக்களை கொண்டு தாய்த்தமா உறவுகளே எப்போது தோன்றியது சாதி? எப்போது? இடைப்பட்ட காலத்தில் ஆரியர்களை வருகைக்கு பின்பாகத்தான் சாதி. அதுக்கு முடியுங்கிறது சாதி. உழைக்கிற மக்களுக்கு ஏழு சாதி, சுவாசிக்கிற காற்றுல என்ன சாதி இருக்கு எடுக்காது தெரியுமா? நாம் உண்ணுகிற உணவு எல்லா சாதிக்கிறான பங்கு இருக்குது தெரியுமா? நாம் உடுத்துகிற உடை எல்லா சாதிக்கிற பங்கும் இருக்குது. அப்புறம் இருக்குது சாதி. நீ தாழ்த்தப்பட்டவன், நான் உயர்ந்தவன். ஒட்டுமொத்த தமிழன் என்ற தேசிய இனத்தையே உலகம் தாழ்த்தப்பட்ட நம்ம தான் பாக்குது. நினைச்சு பாரு, அவ்வளவு சாதி பெருமை பேசுற. நீ தாய் தமிழகத்துல போய் ஒன்று வேண்டாம், உனக்கு முப்பாத்த முருகன், அந்த முருகன் கோயிலுக்கு போய் உன்னால பெற முடியுமா? அந்த கருவாயை தொட முடியுமா உன்னாலே? முடியாதே, முடியாதே. அந்த கோயிலை கட்டினது யாரு? தமிழன். அந்த சிலையை வடிவமைச்சது யாரு? தமிழன். அது சிரிப்பு செதுக்கல யாரு? தமிழை சிரிப்பியாது, தமிழன். உள்ள கொண்டு வச்சது யாரு? தமிழன். அதுக்கு எல்லாம் நல்லா ஆடும் எல்லா வயதும் செய்யறது யாரு? அறங்காவல யாரு? தமிழன். ஆனால் அந்த தமிழன் அந்த கருவறைக்குல போய் வழிபட்டா தீட்டு. ஏய், நீ தாழ்த்தப்பட்டவன். ஒட்டுமொத்த தமிழனே தான். இதுல என்ன பல்லு, என்ன கல்லு, என்ன நினைச்சுப்பா? நமக்கு பண்பாடு, நமது கலாச்சாரம், நமது பழக்க வழக்கம் எல்லாம் போச்சு. ஒண்ணுமில்ல, எல்லாமே போச்சு. ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுக்கு கேட்ட என்ன கால சொல்றான்? ஜல்லிக்கட்டை நாம் பயன்படுத்துவதால், அதை செய்வதால் மாடோட உயிர் போகுது என்று சொல்றான். எப்படி? மாடுக்கு உயிர் போகுது. ரெண்டு மக்களே கூடி நிற்கிற தாய்த்தம் சொந்தங்களே, ஜல்லிக்கட்டு துவங்க மட்டும் நாளிந்து இன்றைக்கு வாய் கணக்கெடுங்கள். இன்றைக்கு வாய் ஜல்லிக்கட்டின் மூலம் ஒரே ஒரு மாடு செத்தது என்று எவராவது ஒருவர் சொல்லிவிட்டால் நாங்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிப்பதே விட்டுறோம். இல்லையே, ஜல்லிக்கட்டு ஜல்லி மாடு முட்டு நாங்கள் தாங்க செத்துருக்கிறோம். நாங்களும் செத்துருக்கோம். ஜல்லிக்கட்டுல மாடு எனக்கு செத்துருக்குது. அது ஜல்லிக்கட்டல்ல, ஏழு தழுவுதல், மாட்டை கட்டி பிடிச்சு அணைப்பது அவ்வளவுதான். அதுக்கு மிருகபடம் தான். அப்ப இந்தியாவில் குதிரைப்படம் இருக்குது, யானைப்படம் இருக்குது, இதெல்லாம் இருக்கு. குதிரையெல்லாம் விருப்பத்தோடு இந்தியாவுக்கு சேவை செய்யணும் என்று போச்சா? குதிரையெல்லாம் இந்த காவல்துறை நாய்கள் இருக்குது, அந்த நாய்கள் எல்லாம் நாங்கள் காவல்துறை இணைந்து சமூகத்தை மேம்படுத்துவதற்காக நினைக்கிறோம் என்று சொன்னா சொல்லுங்க பாப்போ. பக்கத்துல கேரளா இருக்குது, தமிழகத்துக்கு பக்கத்துல. அதுல பட்ட பகல்ல அந்த யானைகளை எடுத்து வச்சு அந்த ஓணம் கொண்டானே, அது தடை வச்சிருமா? முடியவே முடியாது. ஆனா தமிழர்கள் பண்பு பண்பாருந்தான். காரணம், தமிழை இழிச்சவாய ஈனப்பய என்ற எண்ணம். நினைச்சு பாரு, இந்த இடத்துல பேசுகிற நாங்கள் ஒரு சாதிப்பை சொல்லி இந்த மும்பை மண்ணில் இருந்து வெளியாக முடியாது. என்ன துவைச்சி அடிப்பான், என்ன வெட்டுவான். ஆனா இங்க நிறுத்தம் நின்று கொண்டு தமிழர்கள் எல்லாம் இப்படி என்று பேசினார் என்ன பண்ணுவோம் பாத்துக்க? ஒருத்தன் கேட்க நாதி இல்லை. ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பியா? நிலத்து நடந்தது ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பது விருப்பமா? சமாதானம் அப்படா இருக்கிறது, இதனை ஏந்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவீச்சீர்கள் என்று சொன்னான். உலகம் அவன் கையிலே திணித்தது ஆயுதத்தை, அதனால் தூக்கினான். பிரபாகம் ஏந்திய ஆயுதம் கொள்வதற்காக அல்ல, தமிழ் தேசத்து மக்களை காப்பதற்காக. எப்படி நம் ஊரிலே ஐயனாரு கருப்பண்ணசாமி மாடசூரன் என்று சொல் வச்சு அவனை வழிபடுகிறானோ, அவன் எப்படி நம்மை காக்கானோ, அதே போல இந்த இனத்தை காத்த ஐயனார் பிரபாகரன். அவனே இந்த இனத்தின் சொத்து, இந்த இனத்தின் அடையாளம் அவன் தான். எங்கு போய் யாரு என்று கேட்டுகிற போது என் தாய்மொழி தமிழ் என்று சொல்கிற போது என் தாய்மொழியை கூட தெரியாது இருக்கலாம், ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தெரியும்.